உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எல்லாருமே நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு ஒத்துக்கணும். நீ மாப்பிள்ளை யாருன்னு சொன்னாதான் நாங்க எங்க முடிவு சொல்ல முடியும். மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல. என்ன மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா என்ன கை காட்டுற? பவானிக்கு நான் பார்த்திருக்கிற மாப்பிள்ளை நீங்க தான். ஓ, மாம்ஸ் தான் எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளையா? அப்ப எனக்கு ஓகே தான், உங்களுக்கு ஓகேவா? உங்க அக்கா ஓகே சொல்லிட்டா எனக்கும் ஓகே தான். விளையாடாத, என்னமா சொல்ற நீ? அதான அமுதா, நீ விளையாடாம உண்மையை சொல்லு. பவானிக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை யாரு? நான் விளையாடல, நிஜமாதான் சொல்றேன். நீங்க தான் பவானி கழுத்துல தாலி கட்டணும். என்ன விளையாடுறியா? நான் ஏதோ சும்மா பேச்சுக்கு சொல்றேன்னு பார்த்தா நீ சீரியஸா பேசுற? நானும் பவானியும் பேசுறத நீ, அவ ஏதோ விளையாட்டா பேசினா நானும் பதிலுக்கு விளையாடினேன். அம்புட்டுதான் அதுக்குன்னு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பேசுறதெல்லாம் சுத்த நான்சென்ஸ். அதன அக்கா, உனக்கு என்ன மூளை குழம்பிருச்சா? நான் சும்மா ஜாலியா மாம்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன், அதுக்கு நான் அதை உண்மையாக்க பாக்குறியா? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற நீ? நான் சரியா தான் பேசுறேன், இதுதான் நான் எடுத்த முடிவு. நீங்க பவானிய கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். அமுதா, என்ன பேசுற நீ? உனக்கு எனக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கு. நான் உன் புருஷன் அது தெரியாம பேசிட்டு இருக்க? நான் எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறேன். ஏன், ஊர் உலகத்துல நடக்காத விஷயத்தையா நான் சொல்றேன்? எத்தனையோ குடும்பங்கள்ல தங்கச்சி புருஷன் செத்ததும் அவள அக்கா புருஷன் கட்டிக்கிறது இல்லையா? இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நம்ம ஊர்ல நடந்துட்டு தான் இருக்கு. அக்காவும் தங்கச்சியும் ஒரே புருஷனை கட்டிக்கிட்டு ஒரே குடும்பத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த முடிவையும் நாம எடுக்கிறது இல்ல, சூழ்நிலை தான் எடுக்க வைக்குது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். பார்த்தல, நீ செஞ்ச காரியத்தால ஒவ்வொருத்தரும் என்ன பாடுபடுறோம் பார்த்தல. ஹேம்லா, நம்ம ஊர் மாறியாத்த மாதிரி என்னையே என் குடும்பத்தையும் காக்க நீ நிக்கல, எனக்கு என்ன பயம்? பைத்தியம் பைத்தியம், இப்போதைக்கு வீடு சேஃபா இருக்கு, ஆனா நீ முத்துப்பாண்டி உன்னை சும்மா விட மாட்டான். தொக்கு மாதிரி மாட்டிருக்கேன், அவனால உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும். உன்னை அள்ளிட்டு போய் தனி இடத்துல வச்சு என்கவுண்டர் பண்ணி தப்பிச்சு போக பார்த்தா சுட்டுட்டேன்னு சொல்லி உன்னை கொலை பண்ணாலும் பண்ணுவான். ஏத்தா, என்னத்தா பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க? அவன் செய்யக்கூடிய ஆள் தான் மாமா. இப்ப பாருங்க, அவனுக்கு வசதியா இவன் தப்பிச்சு வேற வந்திருக்கான். இனிமே அடுத்த முறை இவனை புடிச்சா தப்பிக்க முயற்சி பண்ணான்னு கோர்ட்ல ஆதாரத்தோட அவனால சொல்ல முடியுமா முடியாதா? அவனுக்கு காரணத்தெல்லாம் இவனே ஏற்படுத்தி குடுக்கறான் மாமா. ஏம்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காதுல, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். ஏய் மண்ணா கட்டி,
முத்துப்பாண்டி தனி ஆள் கிடையாது, அவன் ஒரு டிபார்ட்மெண்ட். அவன் பின்னால போலீஸ் டீம் இருக்கு. உன்னை பிடிக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். நீ என்னடா பண்ணுவ? இல்லை, என்னால முடிஞ்சதை நான் பண்ணுவல. அதுக்கு மேல என் அப்பா முருகன் இருக்கான், அவன் பாத்துக்கிடுவான். முட்டாள் முட்டாள், தப்பிச்சது நீ, அனுபவிக்க போறதும் நீதான். பாருல, உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் முருகனை காப்பாத்துவான் இதுல இருந்து. ஐயோ, உன்கிட்ட வாதாட எனக்கு தெம்பில்ல. சொல்லு, இப்ப என்ன பண்ண போற, எங்க போக போறன்னு சொல்லு. அதத்தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நீ இங்க இருக்கிறது பாதுகாப்பு இல்ல. நீ எங்கேயாவது தலைமறைவா போயிடு, போ. எங்க போவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும். நிஜமாவே தப்பு பண்ணது யாரோ அவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அத செய்வியா? நிச்சயம் செய்வோம்ல. நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா உன் மேல தப்பு இல்லன்னு நிரூபிச்சுட்டு இந்த வீட்டுக்கு வா. சும்மா அப்பன் பாத்துக்குவான் தாத்தன் பாத்துக்குவான்னு சொல்லிட்டு நீ சும்மாவே இருக்க முடியாது. உன் மேல தப்பு இல்லன்னு நிரூபிக்கல, இந்த வீட்டுல உன்னோட தங்கச்சிங்க, உன் அப்பா, யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. போ, நிரூபிச்சுட்டு வா, போ. இல்லனா எங்க மூஞ்சிலயே முழிக்காத, போ. நிரூபிப்பம்ல, உன் அண்ணனுடைய முகத்திரைய கிழிப்பேன். என் மேல தப்புலன்னு நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். சரி, இங்க பாரு, நீ வேற எங்கேயாவது போனா உனக்கு தான் பிரச்சனை. அதனால எங்க வீட்டுல போய் தங்கிக்கோ. போ, போடா. அண்ணன் நிச்சயம் திரும்பி ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும் எங்கக்கா வீட்டுக்கா? ஆமாண்டா. நான் வேணா சைக்கிள் வந்து இறக்கி விட்டுமா? வீட்டுக்கு தானடா போறேன், ரெண்டாவது தெருவுல தானே வீடு, அதுக்கு சைக்கிளா? நான் நடந்தே போறேன். சரி, நான் வேணா பேச்சு துணைக்கு வரட்டுமா கூட? சரி வா. இந்த ரணகலத்திலயும் நீ பள்ளிக்கூடத்துக்கு போய்தான் ஆகணுமாக்கா? இயர்லி எக்ஸாம் பேப்பர் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு, இன்னும் சில முக்கியமான வேலை இருந்துச்சு. ஓஹோ, அதான் போக வேண்டியதா இருந்துச்சு வெட்டிக்கிளி. அந்த ஆளு இறங்குற சீரே சரியில்லை, நீ டக்குன்னு வீட்டு கிளம்பி போ. அக்கா போக்கா. என்ன வேணும்? எதுக்காக இப்படி நடு ரோட்ல பொம்பளை பிள்ளைய வழி மறைக்கிற? நீதான் வேணும். நீயா வரியா இல்ல உன்னை தூக்கிட்டு போட்டுமா? என் மேல கைய வச்சா என் அண்ணன் உன்ன சும்மா விட மாட்டான். வரட்டும், உன்னைய தூக்குனா தேடிக்கிட்டு உங்க அண்ணன் வருவான்ல, அவனை வர வைக்கதான் உன்னை கூப்பிடுறேன். மரியாதை வந்து வண்டியில இரு. முடியாது சார். என்ன சார் இது? பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அதிகாரிங்க நீங்க, நீங்களே இப்படி வழியில நின்னு வம்பு எடுத்தா என்ன சார் இது? யோ, போயிரியா? சொன்ன கேளு. இந்த பேச்செல்லாம் அந்த பெரும்பாய கிட்ட மட்டும் காட்டு. என் கிட்ட பேசுன நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏய், மரியாதை வண்டியில ஏறு. முடியாது. என்னடா பண்ணுவ?
நீயா வரலன்னு வை, நானே உன்னை தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். எப்படி வசதி? ஏறு. வாடி ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், எல்லார் போனையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க. எஸ் சார். ஓகே சரி, நாங்க வரோம். வரோம் சார். பாரதி, என்ன இவர? ஆதி, லதா, ஆமா, எங்க போற? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். போற எங்க போற? அவங்க ரெண்டு பேரையும் தனியா பேச விடாம நீ வேற பின்னாடி போயிட்டு இருக்க. ஓ அப்படியா? சரி சரி, நான் கூட ஏதோ ஓகே. எவ்வளோ வேலை, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா? சார், நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். பாரதி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்களேன். பாரதி, நான் சொன்னத ஏதோ விளையாட்டா சொன்னதா நினைக்காதீங்க. நான் நிறைய யோசிச்சு நான் பண்றது சரிதான் தெரிஞ்சுதான் உங்ககிட்ட சொன்னேன். நான் படிச்சது பழகினது எல்லாமே பொண்ணுங்களோட தான். ஆனா எனக்குள்ள யாரும் இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குனதில்ல. நீங்க மட்டும் இல்ல, தமிழும் எனக்கு அப்படித்தான். உங்க ரெண்டு பேரையும் நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன். மத்த பொண்ணுங்களை பார்த்தப்போ எனக்குள்ள வராத அந்த அழகான உணர்வு உங்களை பார்த்தப்போ எனக்கு வந்துச்சு. எனக்கே பதில் தெரியாத கேள்விதான் நீங்க ரெண்டு பேரும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்தான் என் இதயமே துடிக்க ஆரம்பிச்சது. சத்தியமா எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்றப்போ எனக்கு ஏதோ ஒரு காலேஜ் பையன் தன் காதல சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா நான் உங்களையும் தமிழையும் எனக்குள்ள ஒவ்வொரு நொடியும் உணர்ந்துகிட்டு இருக்கேன். சோ ப்ளீஸ் பாரதி. நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் கிளம்பலாமா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப சில்லு சில்லா உடைச்சிட்டீங்க, அத திரும்ப ஒட்ட வைக்க நினைக்காதீங்க. நான் வரேன். உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். யோ, இங்க வாயா. சொல்லுங்க சார், உள்ள என்னையாச்சு? சார், எனக்கு தெரிஞ்சு பாரதி மேடம் ஆல்மோஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனல் வெரிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு சார். அது எப்படி 48 மணி நேரம் டைம் கேட்டாங்க, அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க? பாரதி மேடம் ஆல்ரெடி நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிருக்காங்க சார். பட் அது ஆதி சாருக்கு தெரியாம போனதான் தப்பாயிடுச்சு. அப்போ பாரதி இவ்வளவு நாளா இந்த வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கா? நம்ம கண்ணுல எப்படி படாம போச்சு? விஷயம் தெரிஞ்சா பவானி மேடம் ரொம்ப கோவப்படுவாங்களே. சார், பாரதி மேடம் வேலையை முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். சொல்ல போனா நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப சீக்கிரமா தான் வர்க் முடிச்சிருக்கோம். கேஷவ், பாரதி அவரை எழுப்புறீங்களா? இப்பவே அவர்கிட்ட கொடுத்துடலாம். ஓகே. டேய் மாதி, டேய் முடிச்சதா? கூப்பிடுறாங்கடா. ஓகே, இட்ஸ் ஓகே, சாரி. மச்சான், பாரதி ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க கேட்ட ஸ்டேட்மெண்ட்டை பக்காவா ரெடி பண்ணிட்டோம். இனி ஃபர்தரா உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் நாம அப்பப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும். உங்க ரெண்டு பேருக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சொல்ல போனா அவங்க கொடுத்த டைமை விட நாம சீக்கிரமாவே முடிச்சிருக்கோம். பாரதி, ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. இது வெறும் வார்த்தை இல்ல, இட்ஸ் மீன்ஸ் அ லாட். ஆமா பாரதி, நீ மட்டும் வராம போயிருந்தா எல்லாமே சொதப்பிருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பாரதி. ஆஃபீஸர்ஸ் கேட்ட அத்தனை எக்ஸ்பிளனேஷன்ஸும் ஸ்டேட்மெண்ட்டோட இதில் ரெடியாக இருக்கு. நாம் இப்போ இதை அவங்கக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். உங்கள் மூணு பேருக்கும் நான் நிறையா கடமைப்பட்டிருக்கேன். சரி வாங்க, இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். வாடா. மிஸ்டர் ராதி, நாங்க கேட்ட எல்லா பர்டிகுலர்ஸும் இதுல டீட்டெயிலா இருக்கு. மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்க எல்லாரும் நேர்ல தனித்தனியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். ஷியோர் சார். குட் ஜாப் மா. சார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மோசமான ஜென்மனி, உனக்கு மரியாதை கொடுக்கணுமா? அன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு எதிரா சம்பந்தியை திருப்பி விட்ட அன்னைக்கே உன் கண்ணத்தை பேத்திருப்பேன். உன்னை சும்மா விட்டது தப்பா போச்சு. ஓ, நீ என்ன அடிச்சிருப்பியா? எவ்ளோ தைரியம்! ஒண்ணு இல்லாம வந்த அண்ணக்காவடி, நீ நீ என்ன அடிச்சிருப்பியா? இது பெரிய பிரச்சனை தான் போல இருக்கு. பின்ன மரியாதை குறைவா நடந்தா என்ன செய்ய முடியும்? உன் திமிருக்கும் தெனாவட்டுக்கும் என் குடும்பம் தான் கிடைச்சதா? அன்னைக்கு என் சின்ன பொண்ணை அவமானப்படுத்தின, இன்னைக்கு என் புருஷனையும் அவமானப்படுத்துற, உனக்கெல்லாம் என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? இவங்க ஏன் இப்படி ராகினி கிட்ட சண்டை போடுறாங்க? சந்திரா, விடு. சந்திரா, எங்கிட்ட தானே சொன்னாங்க அவங்க, விடு, பரவாயில்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு இந்த விசேஷம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு தாங்க நானும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஐயோ, இவ செருப்பு கொடுத்து உங்களை தச்சிட்டு வான்னு சொல்லிருக்காளே,
இத கேட்காம விட சொல்றீங்களா? அப்படியே விட்டா இவ இன்னும் என்னென்ன செய்வான்னு தெரியுமாங்க? நிறுத்து! எங்கயோ இருந்த பட்டிக்காட்டுல இருந்து வந்துட்டு இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? இப்ப என் செருப்ப உன் புருஷன் தைச்சிட்டு வந்தா என்ன பிரச்சனை உனக்கு? அப்படிப்பட்ட ராஜ பரம்பரையா இருந்தா நான் ஏண்டி சொல்ல போறேன்? ராஜ பரம்பரையோ இல்லையோ, ஆனா நாங்க என்னதான் காசுக்கு கஷ்டப்பட்டாலும் உண்ட வீட்டுக்கு துரோகம் நினைக்க மாட்டோம் டி. ஆனா நீ கால சுத்துற பாம்பு, இது புரியாம சம்பந்தி அம்மா உன்ன வீட்டுல வச்சிட்டு இருக்காங்க. ஏய், யாரு பாம்பு? நீதான் பாம்பு. அட்டை மாதிரி எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு என் அக்கா போடுற பிச்சை சோத்த தின்னுட்டு உட்கார்ந்துருக்க. உன் சின்ன பொண்ணு இந்த வீட்டுல கட்டி கொடுத்தா மொத்த சொத்தையும் அமைக்கலான்னு பிளான் நீ தானே போட்டு கொடுத்த? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பாருங்க என்ன இந்த பொண்ணு என்னவோ பேசுது. என்னப்பா அது? பொம்பளைங்களை பேச விட்டா இப்படிதான் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே இருப்பாங்க. ஏமா, ஏதாவது சொல்லி நிறுத்துங்களேமா. ஏங்க, சட்டில எல்லாமே அகப்பில வருமா என்ன? என்ன நடந்துச்சுன்னு அவங்களே சொல்லிட்டு இருக்காங்க, என்னன்னு தான் கேப்போமே. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. என்னவா பொண்ணுங்க, ஐயோ ஐயோ ஐயோ, என்னென்ன பேச்சு பேசுற பாருங்க, என்னென்ன சொல்றான்னு பாத்தீங்களா? நீலாம் நல்லா இருப்பியாடி. இந்த வார்த்தை சொல்ற நாக்கு நல்லா இருக்குமா? இதுக்குதான் இவ பேச்ச கேக்காதீங்கன்னு சொன்னேன். இங்க பாருங்க, நல்லா கேட்டீங்கல்ல, நீ நல்லா இருப்பியாடி, என்ன பேசுறான்னு பாருங்க. ஓ, எனக்கே சாபம் கொடுப்பியா? ஆமாடி, பொண்ண கட்டி கொடுத்த இடத்துல இன்னொரு பொண்ண கூடவே அனுப்பிச்சியே, அதுக்கு நீ செஞ்சதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி கேவலமா ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாலு வீட்ல போய் பாத்திரம் கழுவலாம். என்னடி சொன்ன? அடிச்சிட்டாங்க. இனிமே ஒரு வார்த்தை பேசுன பேசுன நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். தெரியலையே. ஏதோ சொல்லணும்னு வரான், சொல்லவே மாட்டேங்கிறானே. நாமளே கேட்டுடுவோமா? சொல்றானா பாரு. முருகா, ப்ளீஸ் முருகா, அவகிட்ட லவ் சொல்றதுக்கு தைரியம் கொடு முருகா. ப்ளீஸ், தைரியமா என் லவ் சொல்லிடணும். ஓகே கௌதம், ஏதாவது உனக்கு சொல்லணுமா? ஆமா, ஒன்னு சொல்லணும், ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. போலாமா, வா. ஐயோ சாமி, கடவுளே, போயிட்டே இருக்காளே, நான் எப்படியாவது சொல்லணுமே, இன்னைக்கு சொல்லாம விட்டுறக்கூடாது. கௌதம், என்கிட்ட ரொம்ப நேரமா ஏதோ சொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்க போல இருக்கு, சொல்லு கௌதம். ஐயோ, டப்புன்னு கேட்டாலே சொல்லணும், எப்படி சொல்றது? கௌதம், இங்க பக்கத்துல எல்லாம் யாருமே இல்ல கௌதம். ஆமா, பக்கத்துல யாரும் இல்ல. அது அது வந்து
கௌதம், நம்ம போகணும், டைம் ஆச்சு. கௌதம் சொல்லு, என்னாச்சு? இல்ல, இரு இரு, சொல்றேன் சொல்றேன். ஐயோ சந்திரா, எல்லாரும் பாக்குறாங்க, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? நம்ம பசங்க எல்லாம் இந்த வீட்ல. நீங்க சும்மா இருங்க, ஒண்ணு ஆகாது. அவ என்ன பண்ணானு பாத்துட்டு தானே இருக்கீங்க அக்கா? என்னக்கா இது? இரு இரு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், அவர் போயிட்டாரா? இல்ல சண்முகம், அவர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டீ சாப்பிட்டுட்டு புக்கிங் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அவரு இங்கதான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா அந்த ஆளு ஏதோ அவசரம்னு சொல்லி போகணும்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? சார், அவரை போக விட்டுறாதீங்க. இப்பவே அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி, நான் சமாளிக்கிறேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே சார். அன்பரசி, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இன்னொரு பெரிய விஷயமும் நடக்க போகுது. அதை யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என்ன விஷயம்? ஆமா, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சு நீ போய் அவரை பார்க்கும் போது உனக்கும் விஸ்வாசம் இருக்கும். நிச்சயம் வரைக்கும் போய் நின்னதெல்லாம் அவருக்கு தெரியும். அதே நேரம் இப்ப இந்த அனன்யா விஸ்வாசர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறதும் அவருக்கு தெரியும். அவரு சும்மா இருப்பாரா? என் பொண்ணுக்கு நிச்சயம் வரைக்கும் பண்ணிட்டு இப்ப வேற ஒரு பொண்ணுக்கு என் பொண்ணு விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு பத்மா மேடம், சிவகாமி மேடம், அனன்யான்னு எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுவாரு. அதோட இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் செய்வாரு. மஞ்சு, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? அன்பரசி, நீ என்கிட்ட உன் சோகத்தை காமிக்கலனாலும் எனக்கு தெரியாதா? நான் உன் ஃப்ரெண்ட் அன்பரசி. என்ன, நாம போய் பாத்துட்டு வந்த போஸ்ட்மேன் கூப்பிடுறாரு. பேச அன்பு. ஹலோ அன்பரசியா? ஆமாண்ணா, நான் போஸ்ட்மேன் பேசுறேம்மா. தெரியும்ண்ணா, நான் உங்க நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அம்மா, உங்க அப்பா திரும்பவும் அந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ண போஸ்ட் ஆபீஸ் வந்திருக்காரு. அப்ப நான் சொன்னதால அந்த புக்கிங் ஆபீசரு அவர் அங்க ஏதோ சொல்லி உட்கார வச்சிருக்காரு. நீ எங்க இருக்க போ? அப்பாவா? அன்பு, அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? அவரை ரொம்ப நேரம் அங்க உட்கார வைக்க முடியாதுமா, அவரு அர்ஜென்ட்னு வேற சொல்லிருக்காரு. நீ அவரு போறதுக்குள்ள வந்துறியா? அண்ணா 10 நிமிஷத்துல அங்க இருப்பேனா? அண்ணா, அவரை போக மட்டும் விட்டுறாதீங்கண்ணா, பிளீஸ்ண்ணா. சரிம்மா, நீயும் வந்துரு, நானும் இப்பதான் போயிட்டு இருக்க. முருகா. என்னாச்சு அன்பு? எங்க அப்பா, எங்க அப்பா லெட்டர் போஸ்ட் பண்றதுக்காக போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்காங்களாம். அவரை கொஞ்ச நேரம் சமாளிச்சு உட்கார வச்சிருக்காங்க. முருகா, சரி, இப்ப நீ ஆட்டோவுக்கு கூட வெயிட் பண்ண மாட்டே. மஞ்சு, நீ ஆட்டோ புடிச்சு வந்துரு, நான் இப்ப போறேன். நீ போ, இந்த காசை உண்டியல்ல போட்டுட்டு முருகனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் அவங்க அவங்க புருஷ மாதிரி நடிச்சு காட்டணும். ஓகே பாட்டி, செம்ம ஐடியா. இப்ப புரியுதா? போட்டியில நீங்க இல்ல, ஆனா இருக்கீங்க. நீ சொன்னேன்னு புரியுது பாட்டி. சரி, யாரு முதல்ல வரப்போறாங்க? மீனாட்சி, நீ போ. நாச்சியா? நானா? சும்மா இருங்க நீங்க, நான் என்னத்த பேசுறது போய்.
30 வருஷமா அவன பாக்குற, அவ எப்படி பேசுவான்னு கவனிச்சதே இல்லையா? ரொம்பதான் பண்ற. நாவரே பாட்டி, அதான் எல்லாத்திலயும் முந்திக்குவிய. இதுல எல்லாம் ஐஸ்வர்யாவை அடிச்சுக்கவே முடியாது. நீ வா ஐஸ்வர்யா, நீயே வந்து ஆரம்பிச்சு வை. மத்தவங்க எல்லாரும் பின்னாடி தன்னால வருவாங்க. நீ எப்படி ஆனந்த கவனிச்சிருக்கேன்னு பாப்போம். ஐயோ பாட்டி, நான் ஏன் அவரை கவனிக்கணும்? ஐயோ, நீ அருண் பொண்டாட்டி இல்ல? பாட்டி, ஏன் பாட்டி? போட, ஆனந்த் அருண் ஒரே மாதிரி பேரை வைக்கும் போதே எனக்கு குழப்பமா போச்சு. நான் உங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், அவன் தான் கேக்கல. நல்ல வேளை கார்த்திக்கும் அந்த மாதிரி பேரை வைக்காம விட்டான். இப்படி லெந்தா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி போட்டி எப்ப ஆரம்பிக்கிறது? சரி ஐஸ்வர்யா, நீ ஆரம்பி. அருண் எப்படி எல்லாம் பேசுவானோ அந்த மாதிரியே பேசு. ஆரம்பிங்க. ஏன் ஐஸ்வர்யா அப்படி இருக்க? நான் தனியா பிசினஸ் பண்ணிதான் ஆகணுமா? நான் இப்படியேதான் ஜாலியா இருப்பேன். நீ நல்லதே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் ஏமாந்துதான் போவேன். இரு இரு, என் தம்பி வந்துட்டான். அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் பதில் சொல்றேன். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. என்ன ஓவரு? நீங்க இப்படிதான் பேசுவீங்க? வேணா அடுத்த வாட்டி வீடியோ எடுத்து காட்டுறேன். சரி சரி, சண்டை போடாதீங்க. நடிச்சிட்டல, போய் உட்காருமா. என்ன பாக்குறீங்க? உங்க புள்ளையோட லட்சணம் அதுதான். அடுத்து மீனாட்சி, நீ வா. ஓ, டேமேஜ் கொஞ்சம் கம்மியா பண்ணு சரியா? அப்போ டேமேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கீங்கன்னு தெரியுதுல்ல. ஏ மீனாட்சி, அங்கே பேசிக்கிட்டு இருக்காம இங்க வந்து பேசு. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இதிப்பா, நாங்கள போனோம்ல, நீ போ. சின்ன மேடம் வாங்க. ஆமா, இவ அப்படியே வந்து கலகலன்னு பேசுற பேச்சுல பில்டிங்கே களை கட்டிடும். அட, ரொம்ப யோசிக்காம வாமா. இங்க நாம தானே இருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம ஆடிய பதம் தான் இருக்கான். அதெல்லாம் லிஸ்ட்ல நாம சேர்த்துக்க வேண்டியதே இல்ல. ஊச்சப்படாம வா. இவங்க கிட்ட இந்த ரிசார்ட்ஸ தள்ளி விடுறதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் அசிங்க பண்ணுமோ. போங்க. ஓ, இதுல கார்த்தி மாதிரி நட வேறையா? என்ன தீபா, என்னாச்சு? ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நான் இருக்கேங்க உங்களுக்கு. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? ஐயோ, சகிக்கல. நீங்க என்னோட வைஃபுங்க. மீனாட்சி அண்ணி, ஐஸ்வர்யா அண்ணிலாம் எப்படி இந்த வீட்டுல தைரியமா இருக்காங்க, அதே மாதிரி நீங்களும் தைரியமா இருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருப்பேன். எங்க அம்மா சோகமா இருந்தா என்னால தாங்க முடியாது, அதே மாதிரிதான் நீங்களும்.
சரி வாங்க போலாம். கரெக்டா பண்ணாங்களா? தீபா, சூப்பர் தீபா. இந்த ஜோடிதான் சூப்பர். அடுத்து அபிராமி, நீதான் வா. அவங்க மூணு பேர் தான் விளையாடிட்டாங்கல்ல, அது போதுமே. சும்மா வாமா, பிகு பண்ணிக்காத. மா ப்ளீஸ் மா போங்க, இதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு தான பண்றோம். மா போங்க மா, அப்பாவே உங்ககிட்ட கலைய வாங்க தான் ரெடியா இருக்கார்ல, போங்க. மா பரவாயில்ல, வாங்கம்மா. சரிப்பா. அதானே, கார்த்தி மட்டும் தானே உங்களுக்கு புள்ள, அவன் சொல்லிட்டா உடனே சரிப்பான கிளம்பிட வேண்டியது. இப்பதான் ஆட்டம் கலகட்டுற மாதிரி இருக்கு. வாங்க மேடம், அப்பா பாஸ் மாதிரி நடிச்சு காட்டுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சூர்யா. உங்க சித்தி தாராவோட உண்மையான முகம் தெரிய வரும் போது உங்களுக்கு எல்லாம் புரியும். மாரி விஷயத்துல தப்பு நடந்தா கண்டிப்பா அதுக்கு அவங்க தான் காரணமா இருக்க முடியும். ஆனா அதை என்னால உங்ககிட்ட சொல்லவும் முடியல, அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இல்ல. எங்கம்மா போனீங்க, திடீர்னு காணாம போயிட்டீங்க? திடீர்னு மாரிக்கு இப்படி ஆகவும் நான் ரொம்ப பயந்துட்டேன் சூர்யா. அதான் நானும் பாண்டியும் கோயிலுக்கு போயிட்டு அவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்தப்பா பிரசாதம் எடுத்து. சரிங்கம்மா. தம்பி நீ எடுத்துக்கோப்பா. நான் போய் மாரிக்கு திருநீர் வச்சு விட்டுட்டு வரேன். சூர்யா, எனக்கு தெரிஞ்சு வீட்டுலதான் ஏதோ தப்பு நடந்திருக்கும். நம்ம எதுக்கும் வீட்டுல போய் செக் பண்ணி பார்த்தா ஏதாவது தடையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போலாம். வாங்க மாரி. திடீர்னு உனக்கு இப்படி ஆனதை பார்த்து நாங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோமா. மாரி நீ நல்லா இருக்கணும்னு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்காங்க சிஸ்டர். மாரி உனக்கும் உன் குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. இந்தா எடுத்துக்கோ. இரு மாரி, நானே வச்சு விடுறேன். சிஸ்டருக்கு அவ்வளவு பாசம். உனக்கு சீக்கிரமாவே முடிவு கட்டுறடி. இனிமே உனக்கு எதுவுமே ஆகாது, நீ தைரியமா இரு. கடவுள் எப்பவும் உனக்கு துணையா இருக்கும். மாரி குமர சமயபுர மாரியம்மனும் தேவி அத்தையும் துணையா இருக்கிற வரைக்கும் மாரிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எதுவுமே ஆகாது. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. மாரி நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்க போகுது. ஆமா மாரி, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த உலகமே உனக்கு எதிரா இருந்தாலும் தேவி சொன்ன மாதிரி உன் வயித்துல வந்து பொறப்பா, இது நடக்கும். கண்டிப்பா நடக்குமா? என்ன தேவி சிஸ்டர் எங்க சிஸ்டர்? ஏய் கொஞ்சம் இவனை ஆரம்பிச்சிட்டானா? அந்த கம்சனை வதம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தேவகி வயித்துல அவதாரம் எடுத்த மாதிரி உன்னை வதம் பண்ண நான் என் மருமக மாரி வயித்துல வந்து பிறக்க போறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், உங்க டவுட் கரெக்ட் தான் சார். இந்த புக்ல பாய்சன் தடவை இருக்காங்க. பாய்சன்னா என்ன மாதிரி பாய்சன் சார்? அது உயிரையே போக்கக்கூடிய ஒரு கொடுமையான பாய்சன் தடவை இருக்கு சார். நீங்க சொல்ற அந்த கொடிய பாய்சன்றது அமேசான் காட்டில் இருக்கிற ஒரு கொடிய நாகத்தோட விஷம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாய்சனா இதில் தடவி இருக்கு? ஆமாம் சார். முதல் 10 பக்கத்தை விட்டுட்டு 11வது பக்கத்துல இருந்து ஒரு பக்கம் விடாம எல்லா பக்கத்துலையும் இந்த விஷத்தை தடவிருக்காங்க சார். சார், இது லேப் ரிப்போர்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ் சார். சூர்யா, இந்த புக்கை எங்கே வாங்கினீங்க? இந்த புக்கை நாங்கள் வாங்கல விக்ரம், பார்வதி அத்தை தான் மாரிக்கு படிக்க கொடுத்தாங்க. பார்வதி பெரியம்மா கொடுத்தாங்களா? அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே. குழப்பமாக இருக்கு சூர்யா. எனக்கும் குழப்பமாக தான் இருக்கு விக்ரம். சரி, எதுக்கும் நாம பார்வதி பெரியம்மா கிட்ட போய் பேசி பார்ப்போம். சரி, வரேன் சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். அண்ணி, அம்மா, தாயே, ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க யாருமே இன்னும் வீட்டுக்கு வரலையே. மாரிக்கும் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அம்மா, தாயே, மாரிக்கும் அவள் வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் எதுவும் ஆயிருக்கக்கூடாது. நீ தான் அவளை காப்பாற்றணும். அண்ணி, பார்த்து வாங்க. அத்தை. சூர்யா, வந்துட்டியாப்பா? ஆமா அத்தை. மாரி எப்படி இருக்கா? அவ வயித்துல இருக்கிற குழந்தை எப்படி இருக்கு? மாரியும் குழந்தையும் நல்லா இருக்காங்க அத்தை. எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்பதான் சூர்யா எனக்கு நிம்மதியா இருக்கு. மாரிக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம குலதெய்வம் மாடத்தி அம்மனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். என்னோட வேண்டுதலுக்கு மாடத்தியம்மன் கருணை காட்டிட்டா. பெரியமா, நான் விக்ரம். விக்ரம் வந்திருக்கேன். விக்ரம், நீ வந்திருக்கியாப்பா? ஆமா பெரியமா. நீங்க மாரிக்கு டெய்லியும் படிக்க சொல்லி புத்தகம் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா விக்ரம், நான் தான் கொடுத்தேன். எதுக்காக இப்ப அத பத்தி கேக்குற? அத்தை, இந்த புத்தகத்தை உங்களுக்கு யார் கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல சூர்யா. நானும் சுஜாதாவும் தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தோம். ஆமா, இப்ப எதுக்கு அந்த புத்தகத்தை பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கொடுத்த புக்ல இருந்து தான் மாரிக்கு விஷம் பரவி இருக்கு. என்ன சொல்ற சூர்யா? புக்ல இருந்து எப்படி விஷம் பரவும்? இந்த புக்ல முதல் 10 பக்கத்தை விட்டுட்டு அடுத்த பக்கத்துல இருந்து எல்லா பக்கத்திலயும் கடுமையான விஷத்தை தடவி இருக்காங்க பெரியமா. மாரி படிக்கும் போது விரல நாக்குல தொட்டு புத்தகத்தை புரட்டும் போது அந்த விஷம் மாரி உடம்புல பரவி இருக்காத. கடவுளே, என்ன கொடுமை இது! படிக்கிற புத்தகத்துல, அதுவும் பகவத்கீதையில, யாராவது விஷத்தை தடவுவாங்களா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நடக்கிறதெல்லாம் புரியுது, ஆனா எப்படி தடுக்கிறதுன்னு தெரியலல்ல. நடக்கிறதெல்லாம் தெரியுது, ஆனா நடக்க போறது என்னன்னு உங்களுக்கு தெரியல. சம்பந்தமே இல்லாம இப்படி பேசிட்டே இரு. எல்லாம் நடந்து முடியும் போது நான் யாருன்னு உனக்கு புரியும். நீங்க இப்படியே பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க, கடைசி நிமிஷத்துல நான் யாருன்னு உங்களுக்கு புரியும். வீட்டுக்கு புதுசா யார் யாரோ வராங்க போல. வீட்டுல ஊமூஞ்சியே பார்த்து போர் அடிச்சிருச்சு, அதுக்குதான் புது ஆளுங்களை வர சொன்னேன். புதுசா வந்தவளாச்சும் நீங்க சொல்ற பேச்ச கேப்பாளா? கேப்பா கேப்பா, கேட்காம எங்க போவா? என்னமோ வெளிப்படையாவே மோதிர மாதிரி தெரியுது. நீங்க தான் வெளிப்படையா சொல்லிட்டீங்களே அத்த, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு. இன்னும் என்ன? ஆமா, என்ன சொல்றா உங்க பிரியா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1000 விஷயம் இல்லத்த, ஒரே
ஒரு விஷயம்தான், பணம். வெறும் பணம். எல்லாத்துக்கும் காரணம் பணம் இல்லடி. நான் பட்ட அவமானம் அதுக்குதான் இந்த பதிலடி. அதுக்காக யாராவது தனக்குத்தானே இப்படி குழி தோண்டிப்பாங்களா? சின்ன வயசுல ஒரு கதை படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒருத்தன் மரக்கிளையில உட்காந்துக்கிட்டு அவன் உட்காந்துருக்கிற கிளையவே வெட்டிக்கிட்டு இருப்பானாம். அந்த மாதிரி இருக்கு நீங்க பண்றதெல்லாம். நான் வெட்டிட்டு இருக்கிறது மரத்தை இல்ல, உன் திமிர. ஓ, பாக்கதன போற? ஐயோ அத்த, நீங்களும் அது எல்லாத்தையும் பார்க்கதானே போறீங்க? என்ன ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு பேர் பேச கூட மாட்டீங்க, இப்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே சந்தோஷமா தாண்டா இருப்பேன். நான் அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அதே சொல்லிட்டு இருக்கீங்க? வெற்றி, நீ ஃப்ரெஷ் போயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதே எனக்கு பசியெல்லாம் போயிடுச்சு. இத பாரு, சுவர் இருந்தா தானடா சித்திரம் வரைய முடியும். உன்னை வச்சுதான் எல்லாமே. அதுக்குதான் அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வச்சிருக்கேன். போ, போய் சாப்பிடு. அம்மா கையால விஷமே சாப்பிட்டாலும் ருசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக எந்த அம்மாவாவது விஷத்தை தருவாளா? நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது எனக்கு சுத்தமா புரியல. நான் வரும்போது எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பேசுங்க. நான் போயிட்டு சாப்பிட போறேன். முதல்ல ஏன் தலைமையில கார்த்திகோட கல்யாணம், அடுத்த டார்கெட் நீதான். ரெண்டும் நடக்காது. என்னைக்கும் கார்த்திக் சார் யமுனா அக்காவுக்கு தான், வெற்றி எனக்கு தான். பார்க்கலாம் அத்த. அதையும் பார்க்கலாம். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்த என்ன பண்ற அவ? உங்ககிட்ட அவ என்ன கேட்டுட்டு இருக்கா? பூஜா, நீ ஃபங்க்ஷனை மட்டும் பாரு பூஜா. ஐயோ மா, பொண்ணுருக்கு செஞ்சிடலாம்ல? அதுக்கு தானங்க காத்துட்டு இருக்கோம், நீங்க ஆரம்பிங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். என்ன பேச போறேன்? நீ கண்டிப்பா பிரச்சனை பண்றதுக்கு தான் வருவ, அது எல்லாருக்கும் தெரியும். புஷ்பா, நான் பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. ஒரு சின்ன விஷயம்தான், கார்த்திக் சாருக்கு புரிய வைக்கலன்னு தான் வந்தேன். அத நான் கார்த்திக் சார் கிட்ட சொல்லவும் யாரும் என்ன போக சொல்ல மாட்டீங்க. இதோ இங்க நிக்கிறாங்களே பிரியா, அவளு போக சொல்லுவீங்க. இந்த புஷ்பாவையும் கோகிலாத்தையும்
பிரியாவையும் போட்டோ எடுக்கிறதுக்கா? அதெல்லாம் இல்ல. இதுல ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரத்தை நான் கார்த்திக் சார் கிட்ட காட்டினா என் வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அப்படி என்ன ஆதாரம்? கார்த்திக், நீங்க இவ சொல்ற எதையுமே நம்பாதீங்க. இவ உங்களை நம்ப வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவா. ஆமா, இவ பயங்கரமான ஆளு. ஆசாரி, நீங்க சடங்கு ஆரம்பிங்க. இரு புஷ்பா, எதுக்கு அவசரப்படுற? இத பாரு, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. முதல்ல இந்த ஃபங்க்ஷன் முடிட்டோம், அப்புறம் எது வேணாலும் பேசிக்கலாம். அது எப்படி ஃபங்க்ஷன் நடக்க போகுது? பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அதுவும் கேமராவோட வந்திருக்கேன். முதல்ல நான் கார்த்திக் சார் கிட்ட பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், அந்த கிரஷ் உங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆக மாட்டான். தேவையில்லாம போய் மாட்டிக்காதீங்க. என்னங்க அமைதியா இருக்கீங்க? ஏங்க, உங்க நல்லதுக்காக தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அவனும் அவன் மூஞ்சியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரையும் பார்த்தாலே பச்சை பொறுக்கிங்க மாதிரி இருக்கானுங்க. ஏங்க, இந்த தாத்தாவுக்காக ஆயாவுக்காக ஏதாவது சென்டிமெண்டா காரணம் சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க அடிச்சுக்காதீங்க. உங்களோட தவிப்பும் வேதனையும் எனக்கு புரியுதுங்க, ஆனா என்னால இந்த முடிவை மாத்த முடியாது. எல்லாமே என் கை மீறி போயிருச்சு. நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏங்க, நான் பேசுறது உங்க காதுல விழுதா இல்லையா? சாரிங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட முடிவை நான் மாத்திக்க போறது இல்ல. என் வாழ்க்கையை விட என் தாத்தாவோட வாக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சென்டிமெண்டா முடிவு எடுக்கிறேன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. என்ன முட்டாள்னு கூட திட்டிக்கோங்க, ஆனா எனக்கு இப்போ என் தாத்தாவை விட அவரோட மரியாதைய விட எதுவுமே பெருசு இல்லைங்க. அவரோட வார்த்தைய காப்பாத்த என்னோட வாழ்க்கைய நான் ஒப்படைச்சிட்டேங்க. இனி எந்த முடிவும் என் கையில இல்ல. திரும்ப திரும்ப இப்படி முட்டாள்தனமா பேசாதீங்க. பேசுறதுக்கு வேணா இதெல்லாம் நல்லா இருக்குங்க, ஆனா ரியல் லைஃப்ல ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால பெரிய தியாகி மாதிரி நினைச்சுக்காம உங்களை காப்பாத்திக்கிற வழிய பாருங்க பிளீஸ். உங்க இடத்துல இருந்து பார்த்தா நீங்க பேசுறதெல்லாம் சரியாதாங்க இருக்கும், ஆனா என்னோட இடத்துல இருந்து பார்த்தாதான் ஏன் நிலைமை உங்களுக்கு புரியும். என்னங்க பெரிய நிலைமை? இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா உங்க தலை எடுத்துடுவாங்களா என்ன? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்கலாம்? அதான் சொல்றேன்ல, நீங்க இத என்னோட தனிப்பட்ட பிரச்சனையா பாக்குறீங்க. நான் என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கான பிரச்சனையா பாக்குறேன். அதனாலதான் நீங்க சொல்ற மாதிரி என்னால ஈஸியா தூக்கி எறிஞ்சிட முடியல. ஏங்க, திரும்ப திரும்ப பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. நீங்க கஷ்டப்படும் போது அவங்க எல்லாம் ஆறுதல் தாங்க சொல்லுவாங்க, ஆனா கஷ்டத்தை அனுபவிக்க போறது நீங்க மட்டும்தான். அந்த கிருஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நரகம் தாங்க. ஏங்க, அது கூட உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தெரிஞ்சே போய் நரகத்துல வாழ்றேன்னு சொல்றீங்க. பரவாயில்லங்க, என் குடும்பத்துக்காக அந்த நரகத்தையும் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என் மேல நீங்க இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி நீங்களும் நானும் பேச வேண்டாம். எதுக்காக இவ இப்படி பேசுறா? எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தும் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பான அடம் பிடிக்கிறா. இவளை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னே தெரியலையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ ஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எங்க உட்காருங்க. யாருக்கு இது? உங்களுக்கு தாங்க. நான் தோசை ஊத்தி கொண்டு வரேன், சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, நான் கிளம்புறேன். அதான் இவ்வளவு நேரம் ஆச்சுல, சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்லங்க, நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன். இவனுக்கு இங்க என்ன வேலை? தமயந்தி, ஒன்னத்தான் கேக்குறேன், இவனுக்கு இங்க என்ன வேலை? ஹலோ, என்ன வேலைனா? ஐயோ, நான் இங்கதான் வேலை பாக்குறேன். வேலை பாக்குறாரா? நீ இங்க வேலை செய்யறியா? உன்னை யார் இங்க வேலைக்கு சேர்த்தது? தாத்தா, நான் தான் இவரை இங்க வேலைக்கு சேர்த்த. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, நான் அத அப்புறமா சொல்றேனே தாத்தா. என்ன தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம இவனை வேலைக்கு சேர்த்திருப்ப. எனக்கு தெரியாது, இனிமே இவன் இந்த பக்கமே வரக்கூடாது. இன்னொரு தடவை அவனை இந்த மெசு பக்கம் பார்த்தனா அவ்வளவுதான். உன்ன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? ஐயோ, என்னங்க பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? இப்படி பேசுறான். டேய், நான் உன்கிட்ட பேச வரல. உன் வாய அடைக்கிட்டு முதல்ல இங்கிருந்து வெளியே போ. நான் இங்கிருந்து வெளியே போக தான் போறேன். அதுக்கு முன்னாடி உன்னே ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்க வீட்டு பொண்ண ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி கழுத்தை வெளியில தள்ளாம நின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், போடா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மிஸ்டர் சித்தார்த், நீங்க சொன்ன குழந்தை இதானா? எஸ் வெங்கட். இவ இங்க எப்படி வந்தா? இவ பேர் என்ன? எங்கிருந்து வந்தான்னு எதுவுமே தெரியல. நோ ப்ராப்ளம் சித்தார்த், இந்த குழந்தை யாருதுன்னு மொத்த ஜாதகத்தையும் எடுத்துடலாம். அப்பா, நான் போய் விளையாடவா? சரிம்மா, பத்திரம். என்ன சார் இது? அந்த குழந்தை உங்களை அப்பான்னு கூப்பிடுது, நீங்களும் பேசாம இருக்கீங்க. என் பொம்மி இறந்து போனதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. தெரியும் சார், இது எவ்வளவு பெரிய நியூஸ் ஆச்சு, அது எப்படி சார் தெரியாம இருக்கும்? அவங்க கொல்லப்பட்டது ரொம்ப அநியாயம் சார், ஆனா இது வரைக்கும் கூட அவங்க யாருன்னு கண்டுபிடிக்காம இருக்காங்க சார். அது ரொம்ப கொடுமை சார். என் பொம்மியோட கடைசி ஆசையே எனக்கு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை வேணுங்கிறதான். அப்படி இருக்கும்போது இவன் நான் அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன். ரெண்டாவது, அவளை ரொம்ப நோண்டி நோண்டி கேட்க போய் அவள் அழுது டிஸ்டர்ப் ஆயிட்டானா உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு எனக்குள்ள என்னென்னவோ தாட்ஸ்.
அதனாலதான் சீக்கிரமா அவளை ஃபேமிலியோட ஒப்படைக்கணும்னு உங்களை தேடி வந்தேன். நோ வரிஸ் சார், நான் பாத்துக்கலாம், விடுங்க. பாப்பா, இங்க வந்து இந்த மிஷின்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வேயுமா? மறுபடி வேயுமா? சார், நெட்வொர்க் ரொம்ப டவுனா இருக்கு. பாப்பா, இன்னொரு தடவை வேயுமா? சார், டைம் ஆகும் போல இருக்கு. நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன், அதனால நீங்கள் கிளம்புங்க. நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் மெயில் அனுப்புகிறேன் சார். சரி, ஓகே வெங்கட், நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவளுக்கும் பசிக்கும், நாங்கள் கிளம்புறோம். ஓகே சரி, டீட்டெயில்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே சார், நான் மெயில் பண்ணுறேன். ஓகே வெங்க, பாய். ஐயோ, இப்போதான் கிளம்பி போனாங்க, டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இது, சித்தார்த் சாரையும் அவரோட ஃபர்ஸ்ட் பாய் பொம்மி மேடமையும் டேரக்டா காட்டுது? மேரேஜ் ஆனதுல இருந்து குழந்தையே இல்லைன்னு சொன்னாரு. ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன்னு தானே சொன்னாரு. எப்படி இது? ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவர் என்னுடைய பாசமான அண்ணன், என்னோட பிலவுடு பிரதர், என்னோட ஃப்ரெண்ட், ரோல் மாடல், மென்டார், இப்படி சொல்லிட்டே போலாம். எல்லாமே என்னோட ப்ரோ தான். ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி. Nice meeting you, Vikram. Hi. அப்புறம் சிவா, இவங்க தான் என்னுடைய மனைவி ஐஸ்வர்யா. வணக்கம். ஸோ இவங்க தான் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்கள் உங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிடெக்டிவ் ஒன்றும் உண்மையை வானத்திலிருந்துலாம் கொண்டு வர முடியாது. உங்ககிட்ட இருந்தால் வாங்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் எந்த அளவுக்கு என்கிட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் என்னால் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஒவ்வொருத்தரையும் நான் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இன்டெப்த்தாக பர்சனலாக கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். இது எல்லாத்துக்கும் முதல்ல உங்களுக்கு சம்மதமானு சொல்லுங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்னோட இன்வெஸ்டிகேஷனே நான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே? ஓகே சார். ஆஹா, பயத்துல காலாடாம பாத்துக்கணும். சிவா, அதை பத்தியெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. இவங்க எல்லாரோட முழு கோஆபரேஷனையும் வாங்கி தரது என்னோட பொறுப்பு. சோ உங்க எல்லாருக்கிட்டையும் நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. உங்க ஒவ்வொருத்தரோட செல்போன் நம்பரும் எனக்கு தேவைப்படும். ஓகே தானே மிஸ்டர் ஜிகே சார்? சார், உங்க நம்பர் சொல்லுங்க. நந்தினி மேடம், உங்க நம்பர் சொல்லுங்க.
தேங்க்யூ. ஆ இதோ வர. மிஸ்டர் புலி, உங்கள் நம்பர் சொல்லுங்க. 98 46 55 72 32 43 சார். இவ்வளோ உங்கள் நம்பரா? ஆமாம் சார். இப்போ இவர் ஃபோன் நம்பர் இருக்க சான்ஸே இல்லையா புலி? ஏன் சார்? இதில் மொத்தம் 12 நம்பர் இருக்கு. அதனால என்ன சார்? இருந்தால் இருந்துட்டு போட்டு சார். மிஸ்டர் புலி, ஃபோன் நம்பர் மொத்தம் 10 நம்பர் தான் இருக்கும். ஓ அப்படிங்களா? எனக்கு முன்ன பின்ன இந்த மாதிரி இன்ஜிவெஸ்டி கேஸ்லலாம் கலந்துக்கிட்டு பழக்கம் இல்லை சார். அதனால தான் பதட்டத்தில் 2 நம்பர் அதிகமாக சொல்லிட்டேன் போல. 2 நம்பர் தானே சார்? நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க சார். எந்த 2 நம்பர் டெலீட் பண்ணுறது? ஏதாவது ஒரு 2 நம்பரை டெலீட் பண்ணிடுங்களேன். முன்னாடி உள்ள 2 நம்பரா பின்னாடி உள்ள 2 நம்பரான்னு கேட்டேன். எதுக்கு சார் வம்பு? முன்னாடி ஒரு நம்பரை டெலீட் பண்ணிடுங்க, பின்னால் ஒரு நம்பரை டெலீட் பண்ணிடுங்க சார். அப்போ கணக்கு சரியாக வந்துடும்ல சார். ஜிபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஜானகி, வேலையெல்லாம் முடிஞ்சது. உங்களை காணோன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன். அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இவ்வளோ பெரிய வீடு, நமக்கு வசதி இருக்கு, இன்னும் எத்தனை குழந்தைங்க வந்தாலும் பார்த்து பார்த்து வளர்க்க நீ இருக்க. ஆனாலும் அந்த பொண்ணு ஒரு வகையில் அவளை போக சொல்றதுக்கு எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற என்ன வழி இருக்கு? அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு ஒத்து வர போறதில்ல, மாற போறதும் இல்லை. இப்படியே போனா அவ நம்ம தனலட்சுமியை தான் மாத்திருவா. அது தேவையா? அவளால மாற முடியாதுன்னு இல்லை, மாற மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. இது தனலட்சுமிக்கும் நல்லதில்லை. அவள மாதிரி இஷ்டம் போல நாமளும் இருந்தா என்னன்னு தனலட்சுமிய நினைச்சிட்டா நீயும் நானும் என்ன செய்ய முடியும்? புரியுதுங்க. நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னா இதுதான் சரியான முடிவு. மனசு போட்டெல்லாம் குழப்பிக்காத, பேசாம வந்து படு. உன் தங்கச்சி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு புரியுது. ஒருவேளை உன் தங்கச்சி இங்க இருந்திருந்தாலும் நாம எடுத்த முடிவு தான் சரின்னு சொல்லுவா. இப்ப அவ ஆத்மாவா உன்னை சுத்தி வந்தாலும் இது தப்பான முடிவில்லைன்னு தான் சொல்லுவா. இதுவரைக்கும் நான் எதையும் விட்டு கொடுத்ததில்ல. ஆனா நான் எவ்வளவு விட்டு கொடுத்தேன்னு நீய பார்த்தல்ல. அவ எல்லார் மனசையும் மாத்தறா. ஏ உன்னையே கூட அவ மாத்தலையா? எப்பவுமே என்ன எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாத நீ என்ன தலை நிமிந்து பேசின. எனக்கு பிடிக்காதது எதையுமே நீ செய்ய மாட்ட. ஆனா இவ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் சில விஷயங்களை நீ பண்ண. உன்னையே மாத்தினவ வேற எதையெல்லாம் மாத்துவான்னு தெரியுதா? மாறிடுவான்னு நீ நினைச்ச, ஆனா அவ மாறல. மாறவே மாட்டான்னு இன்னைக்குதான் நமக்கு தெரியுது. இதுக்கு மேல இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. பேசாம படு, எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. சரியா போயிடும். நான் படுக்கிறேன்.
ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னடி பிரச்சனை உனக்கு? நீ போக கூடாது, ஊருக்கு போக கூடாது. இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்றியா? ஐயோ, அது எப்படி முடியும்? அது உன்னால முடிற வரைக்கும் நீ இப்படிதான் எது கேட்டாலும் அழுதுகிட்டே இருக்க போற. போடி, உனக்கு என் மேல பாசமே இல்ல. இடியட், இங்க பாரு. நான் பார்க்க மாட்டேன், போ. ஆக்சுவலா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே இங்க இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அஸ்திய கரைச்சதும் அப்படியே அமெரிக்காவுக்கு ஓடினுன்ற எண்ணத்துலதான் நான் தங்கினேன். உனக்கு தெரியுமா? நிஜமாவா? ஆனா அதையும் தாண்டி நான் ஏன் இங்க இருந்தேன்னு தெரியுமா? இதுக்காக இருந்தேன்னு தெரியுமா? அம்மாவுக்காக தானே. உனக்காக தான். எனக்காகவா? ஏன் அன்னைக்கு நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா? என் அம்மாவோட அஸ்திய கரைச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் ரூமுக்குள்ள நான் ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நீ அப்போ உள்ள வந்த, என்ன அப்படியே ஆசையா கட்டிக்கிட்ட. ஏண்டி? தெரியல, தோணுச்சு கட்டிக்கிட்ட. எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியுமா? என் அம்மா என்ன கட்டி பிடிச்ச மாதிரி தோணுச்சு. நிஜமாவா? ஏன்? ஐ டோன்ட் நோ, பட் தோணுச்சு. நீ அதுக்காகவா இங்க இருந்த? அதுக்கும் சேர்த்துதான். அப்புறம் நான் தண்ணிக்குள்ள விழுந்தனே, அப்போ நீ என்ன பண்ண? உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு தெரிஞ்சும் கொஞ்சம் கூட யோசிக்காம உள்ள குதிச்சிட்டியே, ஏண்டி? தெரியல, பதறி போயிட்டேன். ஐயோ, இவளை விட்டுற கூடாதுன்னு நினைச்சு குதிச்சிட்டேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுக்கு பேரு தான் பாசம். அந்த பாசத்தினாலதான் நான் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன். பாசம் வேணாலும் தரேன்டி, இங்கே இருந்துடுறி, போகாதடி ப்ளீஸ்டி மாயா. இல்லடி, உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் முக்கியம் இல்ல. இந்த வீட்டுக்கு பிடிக்கணும்ல, உனக்கும் அம்மாக்கும் தவிர இங்க யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்ல? ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சத்யா, நீங்க ரிவர்ஸ்ல போங்க. சத்யா, அதாவது இப்போ எதுல முடிஞ்சிருக்கு? இன்னும் சொல்லியே முடிக்கலையே. மகாவோட டிராமா எதுல முடிஞ்சிருக்கு? எதுல? நானே சொல்றேன், ரெஸ்டாரண்ட்ல முடிஞ்சிருக்கு. சரியா? அதுக்கு முன்னால என்ன? எல்லாரும் சாப்பிட போயிருந்தோம். நோ, ஒரு ஸ்டெப் பின்னால போயிருந்தா என்ன நடந்தது? அதான் சொன்னனே, சாப்பிட ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். சரி, நானே சொல்றேன். சீதாவை அன்பா பாசமா கையை பிடிச்சு மகா ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்தாங்க. சரியா? ஆமா ஆமா. எப்படி கூப்பிட்டாங்க? வழக்கமா கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாங்களா இல்ல? ஆஹா, இல்ல, வழக்கமாலாம் இல்ல, வழக்கத்துக்கு மாறா. இப்ப கூட என்னால நம்ப முடியல, என் ரூம்க்கே வந்தாங்க, அன்பா பேசினாங்க, பாசமா கையை பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க. ஓகே, ஹியூமன் மைண்ட் எப்படின்னா
ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை பற்றியே தான் நினைக்கும். எப்போ ரீச் பண்ண போகிறோன்னு தான் யோசிக்கும். ஸோ இந்த வே ஆஃப் டீலிங் பற்றியோ அப்ரோச் பற்றியோ யோசிக்கவே யோசிக்காது. சீதா, நீ பயப்படாத, இவர் இப்படிதான். நீங்க சொல்லுங்க சத்யா, எனக்கு ஏதோ புரியற மாதிரி இருக்கு. சரி, இப்போ இன்னொரு ஸ்டெப் பின்னாடி போங்க. ரிவர்ஸ்ல? யா, ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால அவங்க விரதம் இருந்தாங்க. எதுக்காக? சீதாக்காவும் சீதாவோட குழந்தைக்காவும் தான். ரைட். ஆ, கரெக்ட். நல்லா யோசிங்க. மகாலட்சுமி விரதம் இருந்து யாரை நம்ப வச்சிருக்காங்க? பல வருஷமா விரதம் இல்லாமலே அவங்க நம்ப வச்சுட்டு தான் இருக்காங்க. சேதுவை நம்ப வைக்க விரதம் தேவையில்லை. கமிங் டு த பாயிண்ட், பர்டிகுலரா சீதாவை நம்ப வைக்க தான் இந்த விரதம், உப்பு காரம் இல்லாத சாப்பாடு. சரியா? ஓகே, இன்னொரு ஸ்டெப் பேக். இந்த மாற்றம் ஏன் வந்துச்சு? சீதா கர்ப்பமான நாள். சீதா கர்ப்பமானது மகாலட்சுமிக்கு பிடிக்கல. பிடிக்கும்னு நான் சொல்லவே இல்லையே. பிடிக்காதது வேற, பிடிக்காதவங்களுக்கு கெடுதல் செய்யறது வேற, அதாவது அழிக்க நினைக்கிறது. ரெஸ்டாரண்ட் தான் மகாலட்சுமி ஃபிக்ஸ் பண்ண கிளைமேக்ஸ்னா அப்போ அங்க ஏதோ நடந்து முடிஞ்சு போச்சு. என்ன சொல்லுதியா சித்யா? பேனிக் ஆகாதீங்க, அது நடக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணணும்? உடனே வீட்டுக்கு போகணும், நானும் வருவேன். ஜிபே ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிபேவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு, இவ்வளவு ஜாலியா நடந்து வரா? மருந்து வேலை செய்யலையா? அதான் எனக்கும் புரியல. ஹே கல்பனா, சரியான மருந்து தானான்னு கேட்டு வாங்கினியா? நல்லா தெரியுமா? ஹே, சூப்பர் மருந்து. ஆனா ஏன் இன்னும் அது வேலை செய்யல? இந்நேரம் இவ வலியில துடிச்சிருக்கணுமே. ஜங்கு ஜங்குன்னு நடந்து வரா. என்னாச்சு, எதுக்கு எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு? ஐயோ, நான்வெஜ் சாப்பிட்டதால இருக்கலாம். இந்த சீதாவுக்கு எப்ப வலி வரும்? வலி வந்து அபோஷன் ஆயிடும். என்ன கல்பனா, சீதா கேட் வாக் பண்ணிட்டு வரா? என்னத்த கலந்த? அபோஷன் மருந்தா இல்ல தேனா? என்னாச்சு, நீ எதுக்கு வயித்த புடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா நிக்கிற? சும்மா அர்ச்சனா. என்னாச்சு கல்பனா? அர்ச்சனா, பேசாம நில்லு, அவங்க போகட்டும், அப்புறமா சொல்றேன். அர்ச்சனா, வலி தாங்க முடியல, பயங்கரமா வலிக்குது. ஐயோ அப்பா, உயிர் போற மாதிரி இருக்கு. சம்பந்தமே இல்லாம உனக்கு ஏன் வலிக்குது? சீதாவுக்கு தானே வலிக்கணும். தாங்க முடியல. என்ன, ஏன் இப்படி துடிக்கிறாங்க?
என்னாச்சு? என்ன வயித்த புடிச்சு இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? ஐயோமா என்னாச்சுங்க? என்னாச்சுன்னா அது வந்து உனக்கு வயிறு வலிக்கலல்ல, அதான் கல்பனாவுக்கு இப்ப வயிறு வலிக்குதான். என்ன உளர்தீய? கொஞ்சமா திங்கணும், மொத்த ரெஸ்டாரண்டே உள்ள தள்ளினா அப்படிதான் ஆகும். என்ன இப்படி கத்துறாங்க? என்னாச்சு சித்தி? என்ன அர்ச்சனாக்கா ஏன் கத்துறா? என்னாச்சு? அது திடீர்னு வயித்து வலிக்குதுன்னு துடிக்கிறா. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜிஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கணவன் மனைவி இரண்டு பேருமே அவங்க அவங்க முடிவுல உறுதியா இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து வழங்கி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அம்மா, யார் இந்த குழந்தை? இவங்க தான் அம்மா. குழந்தை இல்லைன்னு சொன்னீங்க? நிலா ஏன் குழந்தையா? நிலா நான் உன் அப்பா. நான் தான் உன் அப்பா நிலா, வா. அப்பா கேஸ் டிஸ்மிஸ். இல்ல 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 ஆன்ட்டி. இல்ல 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 ஆன்ட்டி. என்னாச்சு நிலா? அண்ணே சஞ்சய். என்னாச்சு அண்ணி? என்ன ஆன்ட்டி கெட்ட கனவா? கனவா அண்ணி? என்னாச்சுன்னு கேக்குறேன். அது ஏதோ கெட்ட கனவு. நல்லது மட்டும் யோசிச்சா நல்ல கனவு வரும். கெட்டது யோசிச்சாதான் கெட்ட கனவு வருமா? அப்போ நான் கெட்டது யோசிக்கிறேன்னு சொல்றியா நீ? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. நல்ல அப்படியே அவங்க அம்மா உரிச்சு வச்சிருக்கா. திமிர புடிச்சவ நக்கலா பண்ற. இரு. என்ன ஆன்ட்டி யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, போற வேலை நல்லபடியா முடியணும்னு சாமிய வேண்டிக்கிறேன். அவங்க பெரிய இதுல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போலே. அவதான் சஞ்சய் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாலே. என் தங்கச்சிய வேற பேசி முடிச்சிருக்கோம்ல. பாயிண்டா பேசுறீங்க. சஞ்சய் கோர்ட்டுக்கு என்ன எவ்வளவு தூரம்? இன்னும் 8 கிலோமீட்டர் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் போ சஞ்சய், லேட்டா போனா அப்புறம் ஹியரிங் மாறிடும். இவளை எப்படியாவது கழட்டி விடணுமே, என்ன பண்றது? இவ அங்க வந்தா நான் கண்டு கனவு நிஜமாயிடுமே. ஐயோ அது நடக்க கூடாது. ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.